அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4, அர்மகதோன் யுத்தம், அத்தியாயம் 7, ஜாதிகள் ஒன்று கூடுதலும் தேவனுடைய கோபாக்கினையின் மாபெரும் அக்னிக்காக பூதங்கள் தயாராகுதலும், பக்கம் 494 முதல் 502 வரை. இந்த நாட்களின் மனுக்குலமானது மற்றும் ஒரு பக்கம் வேறொரு அரக்கனாலும் கூட தாக்கப்படுகிறது எனும் தலைப்பின் கீழ் காணலாம். வர்த்தகம் மற்றும் உற்பத்திக்கான மாபெரும் கூட்டுறவுகளின் நிறுவனங்கள் போட்டியின் மற்றொரு விளைவாக இருக்கிறது. வரப்போகும் அக்னிக்கு இவைகள் மிக முக்கியமான காரணிகளாக இருக்கின்றன. இந்த மாபெரும் கூட்டுறவுகளினால் சிறிய கடைகளும் பண்டக சாலைகளும் கூட்டமின்றி காணப்படுகின்றன. ஏனெனில் இவ்வகை பெரிய நிறுவனங்களைப் போல லாபமான முறையில் சரக்குகளை வாங்கவோ அல்லது விற்கவோ இயலாது. இந்த பெரிய நிறுவனங்கள் அதற்கு மாறாக டிரஸ்ட் என்று அழைக்கப்படும் கூட்டமைப்புகளை உருவாக்கி கொண்டுள்ளதால் பெரிய அளவில் வியாபாரத்தை செய்ய இயலுகிறது. இவைகள் உண்மையில் தன்னை போல் இருக்கும் பெரிய நிறுவனங்களை தவிர வேறு சிறு சிறு போட்டியாளர்களை அழிக்கவே ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. மேலும் தங்களது முதலீடு மற்றும் நிர்வாகத்தின் எதிர்பார்ப்பிற்கு ஏற்றவாறு உழைக்கவே இவை உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த திசையில் உலகத்தை மாபெரும் மக்களாட்சி வழிநடத்தி கொண்டிருக்கின்றது. ஏனெனில் இந்த திட்டமானது பரவி வருகிறது. டிரஸ்டுகளின் வளர்ச்சி என்ற தலைப்பில் 1896 செப்டம்பர் 2 தி நியூயார்க் வேர்ல்ட் என்ற பத்திரிகையில் கீழ்கண்ட பட்டியல் வெளியானது. இதை கவனிக்கவும். விலையை நிர்ணயிக்கவும், உற்பத்தியை ஒழுங்குபடுத்தவும், வியாபாரத்தில் தனி உரிமை பெறவும், அபாயகரமான சட்டத்தால் மக்களை சூறையாடவும் கூட்டு சேர்ந்திருக்கும் 139 நிறுவனங்களின் பட்டியல். இறைச்சி மற்றும் மளிகை டிரஸ்ட் $10 கோடி முதலீடுகள். சர்க்கரை டிரஸ்ட் நியூயார்க் $7.5 கோடி முதலீடுகள். $3 கோடி முதலீடு. ரப்பர் டிரஸ்ட் நியூஜெர்சி $5 கோடி முதலீடு. கொசாமா ரப்பர் டிரஸ்ட் $1.2 கோடி முதலீடு. நிலக்கரி கூட்டு பென்சில்வேனியா $8.5 கோடி டாலர்கள் முதலீடு. கோலாரி டிரஸ்ட் $1.5 கோடி டாலர் முதலீடுகள். தூண்டில் கப்பி டிரஸ்ட் சிகாகோ $1 கோடி முதலீடு. பிஸ்கட் மற்றும் கெட்டி பிஸ்கட் டிரஸ்ட் $1.20 கோடி டாலர் முதலீடு. போல்ட் மற்றும் நட் டிரஸ்ட் $1 கோடி டாலர் முதலீடு. கொதிக்கலன் டிரஸ்ட் விஸ்மாஸ்பா $1.50 கோடி டாலர் முதலீடு. ஃபோரஸ்ட் டிரஸ்ட் பென்சில்வேனியா $20 லட்சம் டாலர் முதலீடு. துடைப்பம் டிரஸ்ட் சிகாகோ $25 லட்சம் டாலர் முதலீடு. பிரஷ் டிரஸ்ட் ஓஹியோ $20 லட்சம் டாலர் முதலீடு. பட்டன் டிரஸ்ட் $30 லட்சம் டாலர் முதலீடு. கார்பன் மெழுகுவர்த்தி டிரஸ்ட் கிளீவ்லாண்ட் $30 லட்சம் டாலர் முதலீடு. டோட்டா டிரஸ்ட் $1 கோடி முதலீடு. சவப்பெட்டி மற்றும் அடக்கம் செய்யும் சாதனங்களின் டிரஸ்ட் $10 லட்சம் டாலர் முதலீடு. விளக்கெண்ணெய் டிரஸ்ட் செயின்ட் லூயிஸ் $5 லட்சம் டாலர் முதலீடு. செயற்கை தங்கம் டிரஸ்ட் $80 லட்சம் டாலர்கள் முதலீடு. சிகரெட் டிரஸ்ட் நியூயார்க் $2.50 லட்சம் டாலர் முதலீடு. இனிப்பூட்டப்பட்ட கெட்டிப்பால் டிரஸ்ட் $1.50 லட்சம் டாலர் முதலீடு. செம்பு தாமிர பாலங்கள் டிரஸ்ட் $2 கோடி டாலர் முதலீடு. செப்பு தாமிர தகடு டிரஸ்ட் $4 கோடி டாலர் முதலீடு. கார்பரேட் டிரஸ்ட் நியூஜெர்சி $3.5 கோடி டாலர் முதலீடு. பிங்கம் சாமான்கள் டிரஸ்ட் $1.5 கோடி டாலர் முதலீடு. பருத்தி கன ஆலை டிரஸ்ட் $1 கோடி டாலர் முதலீடு. பருத்தி கொட்டை எண்ணெய் டிரஸ்ட் $2 கோடி டாலர் முதலீடு. பருத்தி நூலிழை நியூஜெர்சி $70 லட்சம் டாலர் முதலீடு. மின்சார சாதனங்களின் டிரஸ்ட் $1 கோடி டாலர் முதலீடு. கண்ணாடிக்கல் டிரஸ்ட் பென்சில்வேனியா $80 லட்சம் டாலர் முதலீடு. பழங்காடி டிரஸ்ட் $10 லட்சம் டாலர் முதலீடு.
முலாப்பூசிய இரும்பு எஃகு டிரஸ்ட் பென்சில்வேனியா 20 லட்சம் டாலர் முதலீடு. கிராம்பு டிரஸ்ட் நியூயார்க் 20 லட்சம் டாலர் முதலீடு. அறுவடை டிரஸ்ட் 15 லட்சம் டாலர் முதலீடு. கீழ் கதவு ஜன்னல் டிரஸ்ட் 10 லட்சம் டாலர் முதலீடு. கடினமான பிளாஸ்டிக் டிரஸ்ட் 5 லட்சம் டாலர் முதலீடு. தோல் பலகை டிரஸ்ட் 5 லட்சம் டாலர் முதலீடு. ஆளுவித எண்ணெய் டிரஸ்ட் 1 கோடியே 80 லட்சம் டாலர் முதலீடு. சுண்ணாம்பு டிரஸ்ட் 30 லட்சம் டாலர் முதலீடு. அச்சு டிரஸ்ட் நியூஜெர்சி 1 கோடியே 15 லட்சம் டாலர் முதலீடு. ரயில் என்ஜின் சக்கர டிரஸ்ட் 20 லட்சம் டாலர் முதலீடு. பளிங்கு கண் சேர்க்கை கூட்டு 2 கோடி டாலர் முதலீடு. தீப்பெட்டி டிரஸ்ட் 80 லட்சம் டாலர் முதலீடு. மொராக்கோ டோல் டிரஸ்ட் 20 லட்சம் டாலர் முதலீடு. ஓட்ஸ் உணவு டிரஸ்ட் ஓகியோ 35 லட்சம் டாலர் முதலீடு. மெழுகு துணி டிரஸ்ட் 35 லட்சம் டாலர் முதலீடு. காகித பை டிரஸ்ட் 25 லட்சம் டாலர் முதலீடு. பிட்ச் டிரஸ்ட் 1 கோடி டாலர் முதலீடு. கண்ணாடி தட்டு டிரஸ்ட் பிட்ஸ்பர்க் 80 லட்சம் டாலர் முதலீடு. சிறிய மேசை கரண்டி முள் கரண்டி கத்தி டிரஸ்ட் 20 லட்சம் டாலர் முதலீடு. பவுடர் டிரஸ்ட் 15 லட்சம் டாலர் முதலீடு. பாதுகாப்பாளர்கள் டிரஸ்ட் லேக் வர்ஜீனியா 80 லட்சம் டாலர் முதலீடு. பழச்சுளை டிரஸ்ட் 50 லட்சம் டாலர் முதலீடு. அரிசி டிரஸ்ட் சிக்காகோ 25 லட்சம் டாலர் முதலீடு. பாதுகாப்பு பெட்டகம் டிரஸ்ட் 25 லட்சம் டாலர் முதலீடு. உப்பு டிரஸ்ட் 10 லட்சம் டாலர் முதலீடு. மணல் டிரஸ்ட் நியூயார்க் 10 லட்சம் டாலர் முதலீடு. சுகாதார கழிவறை சாதனங்களின் டிரஸ்ட் 30 லட்சம் டாலர் முதலீடு. உப்பு காகிதத்தால் டிரஸ்ட் 2,50,000 டாலர் முதலீடு. கண்ணாடி கதவு ஒரு பக்கம் ஊறு திரை டிரஸ்ட் 15 லட்சம் டாலர் முதலீடு. வால் டிரஸ்ட் பென்சில்வேனியா 50 லட்சம் டாலர் முதலீடு. பள்ளி புத்தகம் டிரஸ்ட் நியூயார்க் 20 லட்சம் டாலர் முதலீடு. பள்ளி சாதனங்கள் டிரஸ்ட் சிக்காகோ 1.5 கோடி டாலர் முதலீடு. கழிவு குழாய் டிரஸ்ட் 20 லட்சம் டாலர் முதலீடு. இறைச்சி குத்தி வைக்கும் கம்பி டிரஸ்ட் 60,000 டாலர் முதலீடு. தாது பொருள் உருக்கும் டிரஸ்ட் சிக்காகோ 2.5 கோடி டாலர் முதலீடு. கருமான் டிரஸ்ட் மெக்சிகன் 5 லட்சம் டாலர் முதலீடு. சோப்பு டிரஸ்ட் 5 லட்சம் டாலர் முதலீடு. சோடா தயாரிப்பு சாதனங்கள் டிரஸ்ட் 37,50,000 டாலர் முதலீடு. தையல் இயந்திர உபரி பாக டிரஸ்ட் 25 லட்சம் டாலர் முதலீடு. கடற்பஞ்சு டிரஸ்ட் 5 லட்சம் டாலர் முதலீடு. பசை டிரஸ்ட் 10 கி 1 கோடி டாலர் முதலீடு. வியாபார எஃகு டிரஸ்ட் 2,50,000 டாலர் முதலீடு. எஃகு தளவாட டிரஸ்ட் 6 கோடி டாலர் முதலீடு. அடுப்பு வாரியம் டிரஸ்ட் கிராண்ட் பேப்பிள் மிக்சிங் 20 லட்சம் டாலர் முதலீடு. வைகோல் வாரியம் 80 லட்சம். வார்ப்பு எஃகு டிரஸ்ட் 50 லட்சம் டாலர் முதலீடு. டேசல் டிரஸ்ட் 20 லட்சம் டாலர். எஃகு தகடு டிரஸ்ட் 20 லட்சம் டாலர். கல்லறைக்கல் டிரஸ்ட் 1 லட்சம் டாலர். தகரப்பெட்டி டிரஸ்ட் 25 லட்சம் டாலர் முதலீடு. நீண்ட குழல் டிரஸ்ட் 1,15,00,000 டாலர் முதலீடு. அச்சு டிரஸ்ட் 60 லட்சம் டாலர் முதலீடு. குடை டிரஸ்ட் 80 லட்சம் டாலர். நீராவி அடுப்பு டிரஸ்ட் 10 லட்சம் டாலர். சுவர் அலங்கார காகித டிரஸ்ட் 2 கோடி டாலர். கடிகார டிரஸ்ட் 3 கோடி டாலர். சக்கர டிரஸ்ட் 10 லட்சம் டாலர். பழவகை உணவு டிரஸ்ட் 5 லட்சம் டாலர். கண்ணாடி ஜன்னல் டிரஸ்ட் 2 கோடி டாலர். கம்பி டிரஸ்ட் 1 கோடி டாலர். ஸ்க்ரூ டிரஸ்ட் 1 கோடி டாலர். கம்பளி தொப்பி டிரஸ்ட் நியூஜெர்சி 15 லட்சம் டாலர். பரிசு பொருட்கள் மற்றும் காகிதம் டிரஸ்ட் 10 லட்சம் டாலர். மஞ்சள் தேவதாரு டிரஸ்ட் 20 லட்சம் டாலர். நெருகேற்றிய தோல் டிரஸ்ட் 50 லட்சம் டாலர். சாயம் மற்றும் ரசாயன பொருள் டிரஸ்ட் 20 லட்சம் டாலர். மரத்துண்டுகள் டிரஸ்ட் 20 லட்சம் டாலர்கள். கல்லுப்பு குழுமம் 50 லட்சம் டாலர். கப்பற்துறை கிடங்கு குழுமம் 10 லட்சம் டாலர்.
பச்சை கண்ணாடி ட்ரஸ்ட் 40 லட்சம் டாலர், ரயில் இன்ஜின் ட்ரஸ்ட் 50 லட்சம் டாலர், உரைகள் குழுமம் 50 லட்சம் டாலர், நாரா ட்ரஸ்ட் 1 கோடியே 80 லட்சம் டாலர், இரும்பு மற்றும் நிலக்கரி ட்ரஸ்ட் 1 கோடி டாலர், பஞ்சு ஆலை ட்ரஸ்ட் 60 லட்சம் டாலர், சிறு ஆணை ட்ரஸ்ட் 30 லட்சம் டாலர்கள், ஆடை துணி முறுக்கும் ட்ரஸ்ட் 20 லட்சம் டாலர், பனிப்படவை அகற்றும் நீண்ட மண்வெட்டி ட்ரஸ்ட் 2 லட்சம் டாலர், இரும்பு கூட்டுறவு ட்ரஸ்ட் 60 லட்சம் டாலர், காகித பெட்டி ட்ரஸ்ட் 50 லட்சம் டாலர், பெட்ரோலின் கழிவுக்கறி ட்ரஸ்ட் 1 கோடியே 50 லட்சம் டாலர், போதைப் பொருள் ட்ரஸ்ட் 50 லட்சம் டாலர், இனிப்பு பண்டங்கள் ட்ரஸ்ட் 20 லட்சம் டாலர், வாயு ட்ரஸ்ட் 70 லட்சம் டாலர், திராவணம் ட்ரஸ்ட் 20 லட்சம் டாலர்கள், நிலக்கடலை டோல் ட்ரஸ்ட் 20 லட்சம் டாலர், கார்னஜி ட்ரஸ்ட் 2 கோடியே 50 லட்சம் டாலர், இலினாய்ஸ் ஸ்டீல் ட்ரஸ்ட் 5 கோடி டாலர், பித்தளை ட்ரஸ்ட் 1 கோடி டாலர், ஹாப்பையர் குழுமம் 5 லட்சம் டாலர், மாவு ட்ரஸ்ட் நியூயார்க் 75 லட்சம் டாலர், அமெரிக்க சோலை அறுவடையாளர் ட்ரஸ்ட் 5 கோடி டாலர்கள், பன்றி இறைச்சி குழுமம் 2 கோடி டாலர்கள், கொலராடோ நிலக்கரி குழுமம் 2 கோடி டாலர்கள், சலவை பொடி குழுமம் 1 கோடி டாலர், சாயம் பெயிண்ட் குழுமம் 20 லட்சம் டாலர்கள், கோதுமை ட்ரஸ்ட் நியூயார்க் 50 லட்சம் டாலர்கள், ரோமன் குழுமம் நியூஜெர்சி 1 கோடி டாலர், மெல்லிய காகித ட்ரஸ்ட் 1 கோடி டாலர், பனிவிவர பதிவேறு ட்ரஸ்ட் 1 கோடி டாலர், மேற்கத்திய மாவு ட்ரஸ்ட் 1 கோடி டாலர், ஸ்டீல் மற்றும் இரும்பு குழுமம் 40 லட்சம் டாலர், மின்சாரம் சம்பந்தப்பட்டவை குழுமம் எண் 18 லட்சம் டாலர்கள், ரப்பர் ட்ரஸ்ட் எண் 2 70 லட்சம் டாலர்கள், புகையிலை குழுமம் 25 லட்சம் டாலர்கள், மொத்த முதலீடு 1,500,760,000 டாலர்கள் ஆகும். மதிப்பீடு: அதே பத்திரிகையின் அதே பதிப்பில் இப்படிப்பட்ட ஒரு டிரஸ்டின் அதிகாரம் மற்றும் நோக்கத்தை குறித்து கீழே கொடுக்கப்பட்டுள்ளபடி நிலக்கரியின் வளர்ச்சி என்றால் என்ன என்ற சிறு தலைப்பில் வெளியானது. ஒரு டன் ஆந்த்ராசைட் நிலக்கரியின் விலை 1.50 டாலர் கூடுகிறது என்றால் 11 நிலக்கரி டிரஸ்ட் அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரும் 50 அல்லது 60 மில்லியன் டாலருக்கு குறைவில்லாமல் லாபம் பெறுவார்கள். போலியாக போட்டியினை ஆதாரமாக கொண்டு கடந்த முறை நிர்ணயிக்கப்பட்ட விலைப்பட்டியலினால் இந்த லாபம். இந்த பணமானது நியாயப்படி நிலக்கரி உபயோகிப்பாளர்களையே சேர வேண்டும். நிலக்கரியின் அளவிட முடியாத அளவுக்கு விலையேற்றம் என்று சொன்னால் மறுபடியும் ஆரம்பிக்கும் அநேக உற்பத்தியாளர்கள் அப்படி செய்ய முடியாமல் போவதற்கு காரணம் என்னவெனில், தங்களுடைய தயாரிப்புகளின் விலையுடன் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஐட்டத்தை சேர்க்க முடியாது. ஆனாலும் நியாய விலையில் நிலக்கரி பெறுபவர்களுடன் தொடர்ந்து இன்னும் போட்டியிட்டு வருகிறார்கள். அதாவது தங்களுக்கு ஆகும் தயாரிப்பு செலவில் இந்த கூடுதல் விலையை சமாளிக்க சம்பளங்களை குறைத்து விடுவார்கள். இதன் விளைவாக சராசரி வாழ்க்கை நடத்தும் ஒவ்வொருவரும் தங்களது அத்தியாவசிய சௌகரியங்கள் அல்லது ஆடம்பரத்தில் கொஞ்சம் பாதிப்பை நிச்சயம் சந்திப்பார்கள். அந்த மனிதன் கட்டாயம் நிலக்கரி வாங்கியாக வேண்டும். ஆனால் தனது உடல்களால் தெரிந்திருக்கப்பட்ட அதிகாரியானவர் சட்டத்தை அமல்படுத்த மாட்டார். ஆகவே டிரஸ்ட் நிர்ணயிக்கும் விலையையே இவர் செலுத்த வேண்டும். இதன் விளைவால் ஏழைகள் குறைவான அளவே நிலக்கரி வாங்க வேண்டி வரும். ஏற்கனவே இருந்த பழைய விலையே கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தது. புதிய விலை மிகவும் குறைவாக வாங்குவதையே தடை செய்கிறது. அப்படியானால் வரப்போகின்ற குளிர்காலத்தில் ஏழைகள் குளிரால் நடுங்க வேண்டும். ஒரு பக்கத்தில் இந்த சூழ்நிலை மிக சிலருக்கு மிகுந்த சௌகரியம், அடுத்த பக்கத்தில் அநேகருக்கு அசௌகரியமும் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு பரிதாப சூழ்நிலையுமாயும் இருக்கிறது. இருவருக்கும் இடையே உடைந்த மதிக்கப்படாத சட்டம் இருக்கிறது. இந்த டிரஸ்டுகளின் சக்தியை சுட்டிக்காட்ட மற்றொரு உதாரணம், 1895 வசந்த காலத்தில் பருத்தி டை ட்ரஸ்ட் நிறுவப்பட்டது. பருத்தி டை என்பது பருத்தி மூட்டைகளை கட்ட உதவும் வெறும் ஒரு இரும்பு பட்டையான சாதனமாகும்.
அந்த நாட்களில் இதன் விலை 100 to 70 cents இருந்தது. வரும் ஆண்டுகளில் இதில் சிறிதளவு கூடுதலான லாபம் காண டிரஸ்ட் ஆர்வம் காட்டியது. எனவே 100 to 1.40 dollars என விலையை கூட்டியது. அது வெளிநாட்டிலிருந்து இந்த இரும்பு பட்டைகளை இறக்குமதி செய்யக்கூடாத ஒரு காலகட்டமாக இருந்தது. இதே போல் எல்லா டிரஸ்டுகளும் அதன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணவில்லை. ஆனால் பொதுவாக சாதகமானது சந்தர்ப்பமானது யாவருக்கும் ஒரே விதமாய் கிடைக்கவில்லை எனலாம். ஆனால் இப்படிப்பட்ட ராஜக கூட்டுறவுகளின் கையில் சிக்கித் தவிக்கும் மிக மோசமான ஆபத்து முக்கியமாக பொதுஜனமாகிய பெரும் கூட்டத்துக்கே என்று சொல்வதில் யாருக்கும் கருத்து வேறுபாடு இருக்காது. தனிமனிதனுடைய சுயநலமும் அதிகாரமும் கண்டு ஏன் அஞ்ச வேண்டும் என்பதை யாவரும் அறிந்திருந்தனர். மேலும் இந்த ராஜக டிரஸ்டுகள் தனிமனிதனை காட்டிலும் அதிக செல்வாக்கும் அதிகாரமும் நிறைந்தவையாகவே இருந்தது. அதோடு மட்டுமன்றி அவர்களுக்கு மனசாட்சியே இல்லாதிருந்தது. கார்ப்பரேஷனுக்கு ஆத்துமா இல்லை என்று கூறும் அளவிற்கு இதன் நிலைமை இருந்தது. இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை டிரஸ்டுகளின் லாபம் என்னும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 502 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.